ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு என்ன டாப்பிக்னு பார்த்தோம்னா ட்ரை ஐஸ் பாம். இது எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தோம்னா, அடிக்கடி நம்ம நியூஸில் எங்கேயாச்சும் வந்துட்டு முன்னாடி வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ட்ரை ஐஸ் பாம் மூலிமா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஸோ எவ்வளோ பேருக்கு வந்து இன்ஜுரிஸ் ஆயிருக்கு, அந்த மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். தென் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம், பட் வந்து இப்போ ரீசெண்டாக கீ மூவியில் கூட சொல்லியிருப்பாங்க ட்ரை ஐஸ் பாம். ஸோ எங்கள் டாப்பிக்கில் வந்து அதை பற்றி பார்க்க போகிறேன். ட்ரை ஐஸ் பாம் அப்படின்னா என்ன, அது எப்படி வந்து ஒரு ட்ரை ஐஸ் வந்து பாமாக வந்து இது பண்ணுறாங்க, அதோட பிரின்சிபல் சயின்ஸ் அதை பற்றி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு என்ன முக்கியமானன்னு ட்ரை ஐஸ், அந்த பேரில் பார்த்தாலே தெரியும் ட்ரை ஐஸ். ட்ரை ஐஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எப்படி வந்துட்டு வாட்டர், அதாவது தண்ணியை வந்துட்டு சாலிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதாவது ஃப்ரீ 0 டிகிரி கொண்டு வந்தோம்னா அது ஒரு ஐஸாக சாலிட் ஆகுதுல, அதே மாதிரி வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸு, அதாவது வந்துட்டு -78 அதாவது -18 வச்சுக்கலாம், அரௌண்டாக -80 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு நம்ம வந்து டெம்பரேச்சர் குறைச்சோம்னா அது வந்து சாலிடாக ஃபார்ம் ஆயிரும். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லா கேஸும், ஆக்சிஜன் எந்த கேஸாக நைட்ரஜன் கூட லிக்விட் நைட்ரஜனாக இருக்குல்ல, ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வந்து சாலிடாக, அதுக்கெலாம் வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கீழே கொண்டு போகணும், ஓகேவா? ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடாக வந்துட்டு அந்த -80 பக்கம் கொண்டு வந்தோம்னா என்னன்னா அது வந்து சாலிடாக வந்து கன்வெர்ட் ஆகிடும், ஓகேவா? ஸோ அந்த சாலிடாக கன்வெர்ட் ஆனதான் நம்ம ட்ரை ஐஸ். அது யூஸ்வலாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு கண்டெய்னரில் வச்சு அனுப்புறதுக்கு, ஏன்னா வந்துட்டு அது -78 இருக்குது. சில கெமிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க -20, சில இதில் -50 அந்த மாதிரிலாம் வச்சுருக்கணும். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த ட்ரை ஐஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஸ்டீரியோஃபோம் சொல்லிட்டு ஒரு பாலிஸ்டெரைன் மெட்டீரியல், அது பார்த்திங்கன்னா ஒரு தெர்மாக்குள் மாதிரி தான், ஓகேவா? அந்த தெர்மாக்குள் மாதிரி வந்துட்டு அது வந்து இன்சுலேஷனாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பேக் பண்ணி வச்சு அனுப்பிடுவாங்கப்பா. ஸோ இப்போ இந்த ட்ரை ஐஸ் வச்சு எப்படி வந்து பாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்துட்டு இப்போ நார்மலாக ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம், அதில் வந்து நிறைய ட்ரை ஐஸ் போட்டு கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சர் என்னன்னா, இப்போ வந்துட்டு -78 தான் வந்துட்டு அது வந்துட்டு ஐஸாக இருக்குது, டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா என்ன, அது வந்து லிக்விட் ஆகும், தென் வந்துட்டு கேஸ் ஆயிரும்ல. ஸோ ரூம் டெம்பரேச்சர், அதாவது ரூம் ப்ரெஷர், இப்போ நம்ம நார்மலாக இருக்கிற ரூம் ப்ரெஷரில் வந்துட்டு ட்ரை ஐஸ் போட்டு வச்சிட்டோம்னா அது வந்து டைரெக்டாக வந்து கேஸாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். அதாவது -78 வந்து இருக்கப்பற நீங்கள் எடுத்து உள்ளே போடுவீங்க, உள்ளே போட போடவே வந்துட்டு அந்த ட்ரை ஐஸில் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்படியே வந்து வெளியில் ஆகிட்டுருக்கும். ஸோ உள்ளே போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உள்ளே போட்டு அந்த கண்டெய்னர் லாக் பண்ணிட்டீங்க, இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் போட்டு வாட்டர் பாட்டில் லாக் பண்ணிட்டீங்கன்னு என்ன ஆகும், தென் ரூம் டெம்பரேச்சர் வந்து அது வந்து கேஸாக வந்து கன்வெர்ட்டாக இருக்கும்ச்சு. ஸோ சாலிடாக இருக்கப்புறம் வந்துட்டு நிறையா அமௌண்ட் ஆஃப் CO2 வந்து இருந்திருக்கும், தென் அது எல்லாமே வந்துட்டு அந்த பாட்டிலுக்குள்ளே வந்துட்டு ரிலீஸாக என்ன ஆகும், உள்ளே வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஸோ ப்ரெஷர் வந்து அதிகமாக டப்பான்னு வந்து வெடிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ட்ரை ஐஸ் பாம். இது வந்து முன்னாடி வந்து எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ட்ரை ஐஸ் உள்ளே போட்டிருக்கீங்க, தென் வாட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வாட்டர் இருக்குமா, ஸோ வந்து அது ஈஸியாக வந்துட்டு ஃபாஸ்ட் வந்து சாலிடாக இருந்துட்டு, அதாவது சாலிட் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு கேஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த டைம் வந்துட்டு உள்ளே ஏதாச்சும் வந்து இந்த நெயில்ஸ் ஏதாச்சும் வந்து ஊசியானது அந்த மாதிரிலாம் வந்து உள்ளே போட்டு வச்சுன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன், அந்த ப்ரெஷர்லாம் வந்துட்டு அந்த பாட்டில் அடிக்க போகிற வந்துட்டு எல்லாமே வந்து வெளியில் போய் படும். ஸோ வந்து அதனால் வந்துட்டு இன்ஜுரிஸ், இது வந்து முன்னாடி வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க, பட் வந்துட்டு இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸில் வந்து பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் இந்த பாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட வந்துட்டு நீங்கள் ட்ரை ஐஸ் போட்டு அது இதெல்லாம் பண்ணிங்கன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட மினிமம் வந்து 30 செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு வெடிக்க வந்து சான்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆனது எவ்வளோ அவுட் சைட் டெம்பரேச்சர் இருக்குது, அவுட் சைட் ப்ரெஷரை பொறுத்து வந்து மாறும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரை ஐஸ் பாம். உங்களுக்கு வந்து இந்த ட்ரை ஐஸ் பாம் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சாலும், இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும், எதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு பார்க்கலாம். அது வரைக்கும் எப்போ உங்களை பை பை.